எல்லா தரப்பினரும் பயன்பெறுகிற வகையிலான ஆட்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை உணவு திட்டம் என்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் 17 லட்சம் குழந்தைகள் 404 கோடி ரூபாய் செலவில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். அரசு பள்ளிகளில் ஏறத்தாழ 31,008 பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த திட்டம் என்று அறிவித்தார். அறிவித்ததற்கு பிறகு பல்வேறு நிலைகளிலிருந்து அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தது. உடனடியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தை இன்றைக்கு அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் என்று அறிவித்து 404 கோடி ரூபாய் நிதி என்று இருந்ததை 600 கோடி என்று உயர்த்தி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் எல்லா குழந்தைகளும் பயன்பெறுகிற வகையிலான ஒரு திட்டமாக எங்களுக்குமாகவும் தர வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தமிழ் புதல்வன் என்கின்ற பெயரில் ஒரு திட்டத்தை தொடங்கி இன்றைக்கு எல்லா மலைவாழ் மக்களும் பயன்படுகிற வகையில் இன்றைக்கு அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து கடந்த ஆண்டு 2,500 கோடி ரூபாய் என்றிருந்த 700க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஒரு 10 நாட்களிலேயே நடத்துவது என்று முடிவெடுத்து அந்த வகையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். கண்டு ரசிப்பேன் என்கின்ற வகையில் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கலைமாமணி விருது பெற்றவர், உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தன் இசை ஆளுமையை நிரூபித்து வருபவர், எண்ணற்ற வேதைகள், எண்ணற்ற நிகழ்வுகள், மண்ணிசை பாணராய், மண்ணிசை வேந்தராய் இந்த நாட்டு thank you.